வணக்கம் ஜபா. வணக்கம் சுமலேகா. ஸோ நேத்திக்கு நிர்மலா சீதாராமன் வந்து திமுக எம்பிகள் எதிர்கட்சி எம்பிகள் எல்லாரையுமே வந்து ஓட ஓட விரட்டியிருக்காங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தமிழ்லையும் இந்தியிலையும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே அவங்க பேசியிருந்தாங்களே, பார்த்தீங்களா அதை? ஆ பார்த்தேன், நானும் பார்த்தேன். ஆமாம், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசியிருந்தாங்க. அது உண்மைதான் இல்லைன்னு சொல்ல வரல. தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி அப்படின்னு சொல்லி மும்மொழி கொள்கையை அவங்க பின்பற்றதை வந்து அப்படியே பேசியிருந்தாங்க. ஆனால் பேசுனதெல்லாம் சரி, ஆனால் என்ன பேசுனாங்க அதை சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்க அவங்க தான் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனையை பற்றி ரொம்ப தெளிவாகவே பேசியிருந்தாங்களே, நாங்கள் வந்து 1500 கோடி கிட்ட வந்து ஒதுக்கிட்டோம், மாநில அரசு தான் வந்து எந்த நடவடிக்கையும் ஒத்துழைப்பும் வந்து கொடுக்கல அப்படின்ற மாதிரி தானே சொல்லியிருந்தாங்க. ஆமாம், நிர்மலா சீதாராமன் வந்து ரொம்ப படித்தவங்க, ரொம்ப மெத்த படித்த மேதாவி தான், நான் இல்லை சொல்ல வரல. அதனால தான் என்னவோ வந்து அவ்வளோ படித்த நிர்மலா சீதாராமன் ஒரு இந்திய நாட்டுக்கே வந்து நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இப்போது நாடாளுமன்றத்தில் அது மக்களவையில் இவ்வளோ ஒட்டுமொத்த நாடுமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு வாட்ஸ்அப் வரலாறை பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, அவங்க இந்த மதுரை எய்ம்ஸுக்கு வந்து 1200 கோடியிலிருந்து 1800 கோடி நாங்கள் ஒதுக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் சரி இருக்கட்டும், ஆனால் அவங்க என்ன குற்றச்சாட்டு வச்சாங்க அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? அவங்க என்ன குற்றச்சாட்டு வச்சாங்க ஞாபகம் இருக்குதா? அந்த மதுரை எய்ம்ஸ் விஷயத்தில் அவங்க தமிழ்நாடு அரசு மேலே குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டு வச்சாங்க ஞாபகம் இருக்குதா? ஆமாங்க, மாநில அரசு வந்து இடமே வந்து கையகப்படுத்தி கொடுக்கல. அப்போ நாங்கள் எப்படிங்க வந்து நாங்கள் நிதி ஒதுக்கிட்டோம், இடம் கையகப்படுத்த வேண்டியது மாநில அரசுடைய பொறுப்பு, மாநில அரசு அது எதுவுமே செய்யலை அப்படின்றப்போ எப்படி எய்ம்ஸ் வரும் அப்படின்றதானே அவங்களுடைய ஒரு கேள்வியாக இருக்குது. ஆமாம், கரெக்டு, சரியான கேள்வி தான். வெளியிலேருந்து பார்த்தா இது வந்து ரொம்ப, இந்த கேள்வி வந்து ரொம்ப சூப்பரான கேள்வி. நிர்மலா சீதாராமன் வந்து மக்களவையில் தூள் கலப்பிட்டாங்க, திமுக எம்பியெல்லாம் ஓட ஓட விரட்டிட்டாங்க அப்படின்னு வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா, இந்த எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் என்னவோ முந்தானத்தை அனௌன்ஸ் பண்ணி நேற்று நிதி ஒதுக்குன மாதிரி அவங்க பேசியிருக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த எய்ம்ஸ் நிர்வாகத்துக்கு எய்ம்ஸ் மருத்துவம், அதாவது மதுரையில், தமிழ்நாட்டில் மதுரையில் எய்ம்ஸ் தொடங்கப்படும் அப்படின்னு சொன்னது வந்து 2014 அறிவிப்பு. அதாவது அவங்க 2014 தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் தொடங்கப்படும் சொன்னாங்க, 2019 அதை இடம் தேர்ந்தெடுத்து மதுரையில் வந்து அடிக்கல் நாட்டினார் யார்? திரு எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவழைச்சு, தமிழ்நாட்டுக்கு வரவழைச்சு மதுரையில் வந்து அடிக்கல் நட்டினது யார்? அவர் தான் நட்டினார். எங்கள் இடம் கொடுக்காமலாக முதல்ல அடிக்கல் நாட்ட முடியும்? ஒரு அடிப்படை ஒரு ஆதாரத்தோடு பேச வேணாமா? நிர்மலா சீதாராமன் அங்கே வந்து அந்த இடம் கொடுத்துருக்க இடமே வந்து அரசோட இடம், அந்த இடத்த கையகப்படுத்தணும், மக்களோட நிலமாக இருந்தால் மட்டும்தான் வந்து அதை கையகப்படுத்தணும். ஏற்கனவே அரசோட நிலமாக இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் ஒரு அரசு சார்ந்த எந்த ஒரு கட்டிடம் கட்டினாலும் அதை வந்து கையகப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அந்த இடமே அரசோட நிலம், அந்த அரசு வந்து அதை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுறதுக்காக எப்போ ஒதுக்கிட்டாங்க. அதனால வந்து 2019 வந்து யார், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் போதே இடத்தை ஒதுக்கி அதுக்கு காம்பவுண்ட்லாம் போட்டு அதுக்கப்புறம் தாங்க அதில் அடிக்கலை நட்டினது. நீங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்கக்கூடிய வகையில தான் இருக்கு. நீங்க சொல்றது பார்த்தாலே லாஜிக்கலா எல்லாமே வந்து கரெக்டா தான் இருக்கு. பட் இருந்தாலும் நிர்மலா சீதாராமன் வந்து நிலம் கையகப்படுத்தப்படலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே, ஸோ திமுக அரசு வந்து வாண்டடாகவே குற்றம் சாட்டணும்னு சொல்கிறாங்களா, இல்லை அதிமுக அரசு வந்து முன்னாடியே அதை கொடுத்ததுனால தான் இப்போ நீங்கள் சொன்னது போலவே அவங்க இடம் கொடுக்காமலே அடிக்கல் நாட்டியிருப்பாங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்போ அதிமுக அரசு கொடுத்துருக்கோம் தானே அவங்களுக்கு, இப்போ வாண்டடாக திமுக அரசை குற்றம் சாட்டணும், ஏதாவது வந்து வைக்கணும், அவங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கணும்னு வைக்கிறாங்களா? திமுக மேலே விமர்சனம் வைக்கிறதெல்லாம் இருக்கட்டுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, தாராளமாக விமர்சனம் வச்சுக்கலாம், யார் வேணால் எந்த கட்சி மேலே வேணால் விமர்சனம் வைக்கலாம். ஆனால் சொல்கிற விமர்சனத்தில் கொஞ்சமாவது அடிப்படை உண்மை இருக்கணும்ல. வாட்ஸ்அப் வரலாறு படிச்சுட்டு வந்து இஷ்டத்துக்கு வடசிடக்கூடாது இல்லையா? அவங்க நிர்மலா சீதாராமன் சுட்டது அப்படிப்பட்ட ஒரு வடை தான். ஏன் அப்படின்னா, இது வந்து 2019 வந்து அடிக்கல் நாட்டியாச்சு, இடம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அடிக்கலை நாட்டினாங்க. அது மட்டும் இல்லை, இதை பற்றின ஒரு வழக்கு கூட உயர்நீதிமன்றத்தில் வந்துச்சு. அந்த உயர்நீதிமன்றத்துலேயும் தமிழ்நாடு அரசு அப்போவே தெளிவாக சொல்லிட்டாங்க, எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுறதுக்கு வந்து இடம் ஒதுக்கியாச்சு, இந்த இடத்துக்கான உரிமை எல்லாமே மத்திய அரசுகிட்ட சமர்ப்பிச்சாச்சு டெல்லியில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்து தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுறதுக்கு வந்து எந்த விதமான ஒரு தடங்களுமே தமிழ்நாடு அரசு, அது தமிழ்நாடு அரசுன்னா நான் சொல்கிறது திமுக அரசு மட்டும் இல்லை,
என்ன, இதுக்கு முன்னாடி இந்த அதிமுக அரசும் சரி இப்போ இருக்கிற திமுக அரசும் சரி ரெண்டு அரசுமே எந்த ஒரு தடங்களுமே விதிக்கலை. இங்கே வந்து நாங்கள் எங்களுக்கு எய்ம்ஸ் கொடுங்க தான் கேட்டுட்டுருக்கிறாங்க. என்ன சொல்லப்போனால் திமுகவும் சரி திமுக கூட்டணி கட்சிகளும் சரி எல்லாருமே கேட்குறது எங்களுக்கு எய்ம்ஸ் கொடுங்க, எங்களுக்கு வந்து மருத்துவ கட்டமைப்பு வந்து எப்போதுமே ஆல்ரெடி நல்லா இருந்தாலுமே இன்னும் வரது வரட்டும் அப்படின்னு தான் அவங்க வந்து கேட்டுட்ருக்காங்களே தவிர எய்ம்ஸ் பொறுத்தளவுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக எந்த ஒரு தடங்களுமே கிடையாதுங்க. ஜவா, இப்போ நீங்கள் சொன்னது போலவே அந்த வழக்கு பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த வழக்கை பற்றி விசாரணை போகிறப்போ நான் அப்போது காலேஜ் படித்ததுனால முடிச்சு வந்ததுக்கு பிறகு தான் நான் அந்த வழக்கை பற்றி பார்த்தேன். ஸோ அந்த வழக்குலேயே வந்து தெளிவாகவே சொல்லிட்டாங்களே இந்த மாதிரி எல்லாமே அரசுடைய உரிமை தான், மத்திய அரசுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் சமர்ப்பிச்சிட்ட பிறகு இப்போவும் வந்து ஏன் இப்போ திடீர்னு நிர்மலா சீதாராமன் வந்து இதை தூக்கிட்டு வராங்கன்றது தான் புரியலை. அதான் சுமலேக்கா, இது வந்து இந்த விழா வழக்கு நடந்து வழக்கு நடந்துச்சு, அந்த வழக்குலேயே வந்து 2019 சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட 2019-20 காலகட்டத்திலே வந்து தமிழ்நாடு அரசு வந்து நல்லா கொடுத்துருச்சுது. அப்போ கொடுத்ததுலேருந்து கிட்டத்தட்ட 3 வருஷமாக நல்லா கொடுத்ததுக்கப்புறமும் 3 வருஷமாக எந்த ஒரு பணியுமே ஆரம்பிக்காமல் இருந்துட்டு இன்னைக்கு வந்து எங்களுக்கு நல்லா கொடுக்கல, அதனால தான் நாங்கள் கெட்டலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்படி சொல்கிறாங்கல்ல, அப்போ யார் கொடுக்கலன்னு சொல்லணும்ல. 2021 மே மாதத்துக்கு அப்புறம் அடிக்கல் நாட்டியிருந்து அங்கே நிலம் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் திமுக அரசு சொல்லலாம். 2019 நடந்த ஒரு விஷயத்துக்கு, அதுவும் நிலம் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்துக்கு நிலம் கொடுக்கலன்னு அந்த நிர்மலா சீதாராமன் சொன்னால் யார் கொடுத்தாங்க கொடுக்கல, எந்த அரசு கொடுத்துச்சு கொடுக்கல, திமுகவா அதிமுகவா அப்படிங்கிறதே தெளிவாக சொல்லணும்ல. அதையும் அவங்க சொல்லலையே, அதுவும் 19 சொல்லிட்டு போகிறாங்க. அவங்களோட கருத்திலே வந்து அவங்களுக்கே ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னதும் வந்து எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அதாவது மா சுப்பிரமணியம் கூட நேற்று சொல்லியிருந்தாரு, இது வந்து அவங்க மத்திய அரசு அந்த எய்ம்ஸ் திட்டத்தை அறிவிச்சதுமே கையகப்படுத்தப்பட்ட நிலம் அப்படின்றது அரசுடைய நிலம் தான் அப்படின்னு அவர் வந்து தெளிவாகவே சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் எய்ம்ஸ் தொடங்கப்பட்ட நாளில் இருந்து இப்போ வரைக்கும் எந்தெந்த ஸ்டேட்டில் எய்ம்ஸ் வந்து உருவாயிருக்கு, தமிழ்நாட்டில் அது எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றதையும் மா சுப்பிரமணியம் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ கூட அங்கே ஒரே ஒரு செங்கல் தான் இருக்குது போல, அந்த செங்கலை வச்சுட்டா இவங்க வந்து இவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்க, அதை வச்சுட்டா இவங்க இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக பேசுகிறாங்க. ஆமாம், கான்ஃபிடென்ஸாக பேசுகிற சரி, கான்ஃபிடென்ட்டாக உண்மையை பேசணும் இல்லையா, அவ பாட்டுக்கு சேர்த்து வாட்ஸ்அப் வரலாறு படிச்சுட்டு வாயில் வடை சுட்டுருக்குறாங்க. இந்த வடலாம் வடநாட்டில் சுட்டுறது சரி, ஆனால் தமிழ்நாட்டில் அது எடுபடணும் இல்லையா, தமிழ்நாட்டில் இந்த வடலாம் ஊசி போயிருமே, அது தெரியாமல் அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு சுட்டிருக்காங்க. நிர்மலா சீதாராமனோட பேசின வடையில் நம்ம இப்போதைக்கு ஒரு வடையை பற்றி பேசியிருக்கோம், ஊசி போன வடை. அடுத்து இன்னும் கச்சத்தீவு வடை இருக்குது, அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவங்க பற்றி பேசின ஒரு வடை இருக்குது, அதை பற்றி நம்ம கூட பொறுமையாக பேசிக்கலாம். கச்சத்தீவில் உண்மைக்குமே என்ன நடந்துச்சுது, இப்போ நிலவரம் என்ன அப்படிங்கிறது பேசலாம். அடுத்து வந்து 1989 செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும்போது சட்டமன்றத்தில் என்ன நடந்துச்சுது, நிர்மலா சீதாராமன் வச்ச குற்றச்சாட்டு உண்மைக்குமே நடந்துச்சா, ஜெயலலிதா கூட இருந்தவங்க அதை பற்றி என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னும் அடுத்தடுத்த எபிசோடில் வந்து விரிவாக பேசலாம். இன்னும் மத்திய அமைச்சர்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா அவங்க பேசுகிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ஃபேக்ட் செக் பண்ணி தான் போடணும் போல இருக்குது. அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. சரி, பார்க்கலாம், இன்னும் வர போக என்னெல்லாம் பேசுகிறாங்க பார்க்கலாம். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட எபிசோடு நம்ம வந்து டெவலப் பண்ணலாம். அப்படி நீங்க சொல்றது போலவே எல்லாமே மத்திய அரசு சொல்றது எல்லாமே பொய்ன்னு சொல்ல முடியாதுல்ல. அவங்க சில விஷயங்கள் நடந்தது, சில விஷயங்கள் ஃபுட்டேஜஸ் ஃபோட்டோஸ் இன்ன வரைக்குமே இருக்குல்ல. நீங்க அவங்க சொல்றதே முழுசா பொய்ன்னு நம்ம வந்து சொல்லிட முடியாது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இதே போல நிறைய விஷயங்கள் பத்தி அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சுமலேகா. நான் ஜபா, நன்றி.